हलो व्यूवर्स वेलकम बैक टू अक्वेरियम कॉलेज ना उ नितीश इनके पाकपोना डाफ्निया कलचर दाकपर इनडा डाफ्निया कलचर चलते पीटा काटिकटर कलचरे कटानीला इले फ्रेंड्स इत वीडियो वो ना पोड़ मरदे इधर डंपयर मेल डंपयर फीमेल डंपयर इधर आना सर चो को पी இதுக்கு தான் நான் அதெல்லாம் செலவு அதெல்லாம் கல்ச்சர் பண்ணுறேன். அதுக்காண்டி நான் இதை ஃபஸ்ட்டு போட்டு கல்ச்சரை நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இது வந்து எக்கு வச்சு நல்லாவே பார்த்துட்டு இந்த இதே கலர்லாம் எனக்கு ஃபீமேல் கிடைக்கல, என்னோடய டம்பையர் ஃபீமேல் தான் போட்டிருக்கேன். மேலே காட்டுறேன் இருங்க, இதான் என்னோடய டம்பையர் ஃபீமேலு இதான் போட்டுச்சுருந்தேன். இது என் டம்பையர் ஃபீமேல் தான், ரெண்டு ஒன்றா தான் போட்டு வச்சுருப்பேன். இதே பாக்ஸில் தான் பெரல் வச்சுருக்கேன்னா அதில் தான் ஏன் பிடிச்சிருக்கேன்னா இது இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்கு, அடுத்து 1 வீக் கழித்து அதை பிரீட் போடணும் மேலே ரெடி பண்ணி. இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது வந்து என்னென்னா நம்ம எக்கு வச்சு ஸ்னெயில் வந்து எனக்கு சின்னது கிடைக்கவே இல்லை, பெருசு தான் கிடச்சிச்சு. பெருசை போட்டு வச்சுருக்கேன்னா ஆனால் பெருசு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா போன வாரம் ப்ரீட் பண்ண பேட்சில் 40 குட்டி காப்பாற்ற முடிஞ்சு, 40 குட்டி வச்சுருந்தேன். எக்கு நிறையா போட்டால் இது பெரிய ஸ்னெயில் தானே, சாப்பிட நினச்சி போட்டேன்னா ஃப்ரைஸியுமே சாப்பிட்ருச்சு. அதனால் பிரிக்க சொல்லிட்டேன், ஸ்னெயில் எடுத்து வேறு ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுட்டேன் நான். இப்போ இந்த இதில் வந்து எக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த எக்கு இங்கே தெரியுது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். எக்கு நான் காட்டியிருக்கேன், அது ஃபுல்லாக அந்த ஏரியா சைடே பூரா எக்காக இருக்குது. இது ஒரு 500 எக் இருக்கும். அந்த போன மேல் மாதிரியே இந்த மேல் எக்கு சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா 500 குட்டிக்கிட்ட வரும். நான் அந்த குட்டியெல்லாம் உங்களுக்கு நான் பெருசாக வளர்த்து காட்டுறேன் எப்படி வருதுன்னு, என்ன மாதிரி கலரில் வரும். நானும் எக்ஸைட்டிங்காக இருக்கேன், டாஃப்னியா கல்ச்சர் ரெடி பண்ணிட்டேன்னா. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா என் மோட்டரை மிஸ் பண்ணிட்டேன். என் மோட்டர் இல்லை பேண்ட்டை, ஏன்னா ஏன் மோட்டர் இல்லைடா அப்படின்னு கேட்குறீங்களா, ஏன்னா இதுக்கு ஏன் மோட்டர் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா. நாளைக்கு வந்து நான் வந்து இது வாங்கலான்ருக்கேன். நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன், பிரெயின்ஷிம் ஹேச்சிங் அந்த மதுரைக்குள்ளே இருக்கான்னு, ஏன் எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் கூகுளில் போய் அந்த அக்வாரியம் ஷாப்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு நம்பராக வரிசையாக இருந்துச்சு, ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணி எப்படியோ நம்பர் எடுத்தேன். நம்பர் எடுத்து அவருக்கு பேசிட்டு நாளைக்கு ஷாப்புக்கு 10 மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நாளைக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வரேன். இந்த பேபி எது காட்டேன்னா ஒரு சின்ன பையன் வந்து காட்ட சொன்னான். ஆல்ரெடி வந்து மை கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், பீட்டா கலெக்ஷன், அதில் வந்து 2 ஃப்ரைஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அதை காட்டியிருந்தேன். நாளைக்கு வந்து பிரெயின் சிம் வாங்க போகிறேன். அந்த ஷாப் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சா ரிவ்யூ எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன், அப்படி இல்லாட்டி சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அப்படியே சும்மா ஷோக்கு மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து அதை போஸ்ட் போடுறேன், வீடியோ போடுறேன். இது ஏன் கிளாத் வச்சு முடியுதுன்னா கொசு வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறது, கொசு போய் முட்டை வச்சுன்னா கல்ச்சர் ஆகாது, அதனால் கிளாத் வச்சு மூடி வச்சுருந்தேன். கல்ச்சர் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, டாஃப்னியா நானும் எவ்வளோ கிளியராக எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல, ஓரளவு கிளியராக எடுத்துருக்கேன், லைட்டாக கிளியராக எடுத்துருக்கேன். அப்பப்போ முண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், தண்ணியில் இருந்தால் போய்கிட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ஏன்னா நானே வீடியோ எடுத்தனால எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. நீங்களும் கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க, கொசு முட்டை போயிடுச்சுன்னா இது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நானும் ஸ்டார்டர் சேல் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லுங்கள். மதுரையில் இப்போதைக்கு எனக்கு வந்து ஷிப்பிங் வந்து பண்ண தெரியலை, ரெடி பண்ணணும் எதுவும் தெரில. ஆனால் வந்து நான் வந்து நாளைக்கு வந்து பிரெயின் சிம் வாங்க போகிறேன்ல, அது வந்து கம்மியான ப்ரைஸ் தான். ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்ல சொன்னால் நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அது எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை கூட வாங்கி ஷிப்பிங் பண்ணுறேன். அது ஏன்னா ஒரு பேக்கெட் தான், அதை நம்ம கவர் பண்ணி ஷிப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து உயிரில் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தண்ணி ஒழுகி வேஸ்ட்டாக போயிடும். இது ஏன் இந்த இதில் இந்த கண்டெய்னரில் ஏன் கட்டணுன்னா இதை நான் பிடிச்சி வச்சு காட்டலை. நம்ம நார்மல் வாட்டர் நம்ம இருந்த அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த அவர் கொடுத்த தண்ணி தான், நான் வந்து அதில் வந்து ஈஸ்ட்டை கரைச்சி கரைச்சி கொடுத்துறேன். அதில் ஈஸ்ட்டு கரைச்சி கரைச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வரும்ல, அதை அப்படியே விட்டுருவேன். இது நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியில் வந்து
கல்ச்சர் ஆகுமான்னு பார்த்தேன். ஓரளவு கல்ச்சர் ஆயிடுச்சு. இது ஒரு காரணம். இன்னொருத்தர் வந்து நான் அவங்க தெரிஞ்ச அண்ணா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டர் கல்ச்சர் கொடுப்பா அப்படின்னாங்க. அவருக்கும் மேக் பண்ணி வச்சதுன்னு சொல்லலாம், நான் டெஸ்ட்டு பண்ணதுன்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து அந்த ஏன் அந்த பாக்ஸில் அவ்வளோவா தெரியலன்னா, என்கிட்ட ஃப்ரைஸ் இல்லை அவ்வளோவா, அந்த மூணே மூணு ஃப்ரைஸ் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து எல்லா டாஃப்னியாவும் நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு பூராத்தையுமே பிடிச்சிட்டேன். பூராத்தையும் பிடிச்சிட்டு பேரண்ட்டுக்கு அந்த மேலே காட்டியிருந்தேன்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லாத்துக்குமே போட்டேன். டாஃப்னியாக பிடிச்சி பிடிச்சி போட்டேன், எல்லாமே சாப்பிட்ருச்சுங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸில் இருக்குது, இப்போ நான் வந்து காலையில் பார்க்கணும் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில், இல்லாட்டி இதுலேருந்து ஒரு ஒரே ஸ்பூனை மட்டும் அதில் எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா கல்ச்சர் வேணும்ல, நமக்கு இதை சேல் பண்ண போகிறேன், அது வந்து நமக்கு கல்ச்சர் வேணும். அதில் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு 30-40 வந்து பெருசு இருக்கும். காலைல அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா ஒரு இதில் இருக்க இருக்க மாட்டேன், அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் இருக்கிறதே எடுத்து இதில் போட்டுருவேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம சேல் பண்ண போகிறோம், கொஞ்சம் நிறையவே கொடுப்போம். பாருங்கள், ரெண்டுலேயுமே நான் கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதுவும் கல்ச்சர் தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். நம்ம அதே மாதிரி மொய்னா வந்து கல்ச்சர் வந்து இருக்குது, நான் என்னால் போய் வாங்கிட்டு வர முடியல. நான் போனேன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன், மொய்னா கல்ச்சர் வாங்கிட்டு வந்து அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் மைக்ரோம் கல்ச்சர் ரெண்டு தடவை வாங்கி எனக்கு ஃபெயிலியராக தான் ஆச்சு. வீட்லேயுமே 8 தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நான் நேற்று நட்டு நேற்று உருளைக்கிழங்கு புதைச்சி வச்சேன், அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதே எப்படி எப்படி ப்ராசஸ் பண்ணேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கலாம், சக்ஸஸ் ஆகலாட்டி வீடியோ எடுத்து வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை, அதனால் அப்படியே வச்சிட்டேன். இன்றைக்கி வேறு மழை வேறு பெஞ்சிச்சு சாயங்காலம். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ரொம்ப சகதியாக இருந்துச்சா தண்ணி, அதனால் நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு இப்போ ஈஸ்ட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ண பார்க்கலாம். நான் மிக்ஸ் பண்ண போகிறேன், சும்மா வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற அளவு சொல்கிறேன். நான் வச்சுக்க 2 டப்பாவுக்கு. இப்போ வந்து ஒரு டிஞ்சுனா 2 விரல் பிடித்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன், அந்த மாதிரி 2 விரல் பிடிச்சிக்க மாதிரி இதை வந்து இதே அளவு 2 தடவை எடுத்து இந்த பவுலில் போட்டு கரைச்சி 1 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி ஐஸ்கிரீம் பாக்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஈஸ்ட் வச்சுருக்க கண்டெய்னர் மாதிரி இன்னொரு கண்டெய்னர் வச்சுருந்தேன்னா அதுக்கு 1 டிஞ்சு போதும். இப்போ ஒரே ஒரு விரல் விரலோ எடுத்தேலாம் அந்த டிஞ்சு போதும். அதை எடுத்து அந்த பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதான், அப்படியே ஊற்றிட வேண்டிய உள்ள ஈஸ்ட் இதாங்க. பார்த்துக்கோங்க, இந்த கல்ச்சருக்கு தான் வந்து ஃபுட்டு கல்ச்சருக்கு போட்டால் தான் அப்போ தான் நல்லா கல்ச்சர் ஆகும் சாப்பிட்டுட்டு. ஆனால் இந்த கல்ச்சர் வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ கல்ச்சர் ஆகும்னு எதிர்பார்க்கல. மைக்ரோவம்ஸ் மாதிரியே இதுவும் வேஸ்ட்டாக தான் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் வந்து நல்லாவே கல்ச்சர் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கட்டுப்படுத்த முடியல, ஒரு 2 நாள் அமைதியார், அதுக்கப்புறம் கல்ச்சர் ஆகு அப்படிலாம் சொல்லவே முடியல. அந்த மாதிரி கல்ச்சர் ஆகிட்டே இருக்குது, நல்லாவே சூப்பராக இருக்குது. ஆனால் கப்பி வந்து கப்பி மாலி பவுடர் மாலி கப்பி எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ரிசல்ட் எப்படி தருவாருன்னு தெரில, ஆனால் கல்ச்சர் ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது. இப்போ பாக் இந்த கண்டெய்னரில் பாருங்கள், நல்லாவே தெரியுது. நான் கிளாத் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்களும். எனக்கு கொசு உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், கொசு உள்ளே போயிடுச்சு எக்கு எக்கு வச்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கல்ச்சர் ஆகாது, எல்லாமே இறந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து செம்ம ஈஸியாக இருக்குது கல்ச்சரு. நான் இருக்கிறதுலே இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஏகப்பட்ட கல்ச்சர் நான் பார்க்கலை. நான் இதான் ஃபஸ்ட்டு ஒரு கல்ச்சர் வாங்கி என்கிட்ட கல்ச்சர் ஆகியிருக்கு. ஏற்கனவே 2 கல்ச்சர் வாங்கினேன், அதுவும் மைக்ரோம்சார் ரெண்டுமே, அது என்கிட்ட சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இது நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு, சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம அக்வரம் கலெக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கொடுக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம், டக்குன்னு பார்ப்போம் மேலே வந்திருக்கான்னு. வரல, ஏமாந்துட்டோமா, எக்ஸாம்லே வரல. ஏன்னா நான் துணியை மூடிட்டோனையும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம், அப்போ நம்ம டக்குன்னு தந்தோம்னா அது கொஞ்சம் மேலே வந்து பார்த்துருக்கலாம்.
அதே மாதிரி லைட் வந்துச்சு, வரோம் நாங்கள் வரல, ரொம்ப குட்டி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.